நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அப்படி சிரிக்கிறீங்க? குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதான் ஆ இவ்வளவு பெரிய சாக்லேட்ட ஒரு குட்டி குழந்தை சாப்பிடணும்னு கேட்டுச்சாக்கும். சரி சரி வாங்க, லேட் ஆகுது. ஹலோ. எஸ் அர்ச்சனா கார்த்திக். மிஸ்ஸஸ் அர்ச்சனா கார்த்திக், நீங்க சோனோகிராஃபிக்கு போகலாம், டாக்டர் அங்கேயே வருவாங்க. சரி, தேங்க் யூ, வெல்கம். ஒருத்துக்கு முன்னாடி சமுதாய கமிட்டி கிட்ட என்னோட முடிவை சொல்லிடலான்னு இருக்கேன். என்னோட பதில கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வணக்கங்க, நான் விஸ்வநாதன் பேசுறேன். கொஞ்சம் சேகர் சார் கிட்ட பேசலாமா? என்ன அப்படியா? சரி, நான் சொன்னேன்னு ஒரு விஷயத்த அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. அவர் சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லுங்க. இந்த பதவிக்கு அவர் என்ன சிபாரிசு பண்ணதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், இந்த பதவியை என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க. நீங்க கமிட்டியில இருக்கிற எல்லார்கிட்டையும் இதை சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. இதுதான் சரியான முடிவு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான், சம்பந்தி வரைக்கும் இந்த விஷயம் போயிடக்கூடாது. இத பாரு, கர்ப்பவதியா இருக்கிறவங்க குழந்தை பிறக்கிறத பத்தி பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா நாம எது சொன்னாலும் அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. அவங்க கிட்டதான் நாம பணத்தை கறக்க முடியும். ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த குடும்பத்துக்காரா வருவாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்துல உள்ளவா வேற விதமானா யோசிக்கிறா? அவ கண்டிப்பா வருவா. அவ மருமக பத்தியும் பிறக்க போற குழந்தைய பத்தியும் பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படியா சொல்ற? பெரிய ஆளுங்க இல்லையா? அதான், அவளை பத்தின எல்லா விவரங்களையும் எல்லா இடத்துல இருந்தும் சேகரிச்சு வச்சிருக்கேன். சில விஷயங்களை வெளியாளுங்க சொன்னாங்க, சில விஷயங்களை ருக்மணியம்மா சொன்னா. அப்படியா? ஆமா, அவங்க ஒரு தடவை என்ன நேர்ல வந்து பாக்கட்டும், அதுக்கப்புறமா பாரு நாம பணத்தை கறக்கலாம். ஆமா, சரி சரி. குழந்தை நல்லா இருக்கு. அங்க பாரு, குழந்தையோட கை, ஸ்பைன், ஃபேஸ், குழந்தையோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா குழந்தைய இந்த அளவு கசையுது. இன்னைக்கு காலையில ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டியாமா? ஆமா. ஏ, டாக்டர், இப்ப எங்க குழந்தை நல்லா தானே இருக்கு? அது அது வந்து எனக்கு சாக்லேட்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனால நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டா குழந்தைக்கு கெடுதலா? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் குழந்தைய பாதிக்காது. அப்புறம் ஏன் குழந்தை இப்படி குதிக்குது? குழந்தை சந்தோஷமா இருக்கு.
அவங்க அம்மா ஸ்வீட் சாப்பிடும் போதெல்லாம் குழந்தைக்கு எனர்ஜி கிடைக்குது, அதனால குழந்தை ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுது. அதனாலதான் சந்தோஷம் தாங்க முடியாம உங்களை போட்டு உதைக்கிறான். நீ இன்னைக்கு காலையில சோனோகிராஃபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டு இருக்க, அதனாலதான் வயித்துல குழந்தையோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா தெரியுது. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோ அங்க பாருங்க, மறுபடியும் உதைக்குது. டான்ஸர் ஆயிடுவான் போல இருக்கு. இல்ல இல்ல, கிரிக்கெட்டரா தான் ஆமா. இல்லனா ஃபுட்பாலர் ஆகலாம். ஏனா இப்பவே அவனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குது. மறுபடியும் உதைக்கிறான். அட, நீங்க ரெண்டு பேரும் குழந்தையோட கேரியரை டிசைட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன். சரி. எழுந்திரு மெதுவா. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. அது வந்து நாங்க கோயிலுக்கு வந்தோம், அதான் அப்படியே. அது வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். என்னம்மா நீங்க இவ்வளவு தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்களே, உங்க மேல எங்களுக்கு அக்கறை அதிகம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நம்புறது எந்த அளவுக்கு கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க தைரியமா என்ன நம்பலாம். ஐயரே, எங்க மருமகளோட பிரசவ நேரம் நெருங்கிக்கிட்டே வருது. எங்களுக்கு அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். அவளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். சரி. அதுக்கு முதல்ல அவங்க ஜாதகத்தை எழுதணும், சரியா? கொடு. இந்தாங்கண்ணா. உங்க மருமக பிறந்த நேரத்தை சொல்லுங்க. அது June 19, 1994. அவங்க பிறந்த நேரம் அப்புறம் இடம்? பிறந்த ஊர் இந்த ஊர் தாங்க. ஆனா அவ பிறந்த நேரம் தான் எனக்கு சரியா தெரியல. ஆனா மத்தியானம் ஒரு 2 மணி வாக்குல பிறந்ததா தான் சொன்னா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்க மருமகளோட கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, பக்கத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. சீக்கிரமா அவனை கையில தூக்கிக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்களா இந்த சோனோகிராஃபிய பாத்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, எனக்கு தெரியும் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போன உடனே கேள்வி மழையால நம்மள நினைச்சிருவாங்க. குழந்தை எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஆமா, அவங்க குழந்தையோட தாத்தா பாட்டியாச்சு, அவங்களுக்கும் பிறக்க போற பேரனோ பேத்தியோ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கும்ல. ஆனா இப்பெல்லாம் அத்தையும் அப்புறமா பெரியமாவும் ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. இப்ப நம்ம கிளம்பி வரும்போது கூட எவ்வளவு டென்ஷனா இருந்தாங்க பாத்தீங்களா. ஆனா அவங்க கையில இந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட்ட காட்டின உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயரே, கவலைப்படுறதுக்கு ஒண்ணு விஷயம் இல்லையே. சனி 3வது வீட்டுல இருக்கான், சுக்கிரன் நீச்சமா இருக்கானே, கேது களத்திர ஸ்தானத்தை பாக்குறான். என்னங்க, என்னாச்சு? எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட சொல்லிடுங்க. இத பாருங்க, உங்க மருமகளோட ஜாதகம் நல்லா இருக்கு, ஆனா இப்ப அவளுக்கு நேரம் சரியில்லை. குழந்தைய பாக்குற குரு மருமக ஜாதகத்துல நீச்சமா இருக்கான். அப்படின்னா? அப்படின்னா இது குழந்தைக்கு ரொம்ப அபசகுணமா இருக்கு. ஒருவேளை குழந்தை பிறக்கும் போதே ஏதாவது வியாதியோட பிறக்கலாம். மூச்சுத்திணறல் வியாதி ஏற்படலாம். சொல்லவே சங்கடமா இருக்கு.
பிறக்கும் போது குழந்தை கண் தெரியாமே பிறக்கலாம், இல்ல கால் ஊனமா, இல்ல சொல்லக்கூடாது, நீங்க ஒருவேளை அந்த குழந்தைய இழக்க வேண்டி வரலாம். உங்க மருமக இதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை எழுந்திருப்பாளே, அப்படி ஏதாவது இருக்கா? ஆமா, நான் தான் சொன்னல்ல, உங்க மருமகளுக்கு இப்ப நேரம் சரியில்லை. ராகு மகாதசை நடக்குது, சனி வேற இப்ப சரியான இடத்துல இல்ல, இது ரொம்ப மோசமான நேரம். இந்த நேரத்துல புருஷனுக்கே பெரிய பிரச்சனை ஏற்படலாம். அவரோட வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படலாம். அது மட்டும் இல்ல, குடும்பமே பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகலாம். அது வந்து இருந்தாலும் குழந்தையோட ஆரோக்கியம், உங்க மருமகளை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க ஒரு தடவை திரும்ப பாருங்களேன், ஒருவேளை நீங்க தப்பா பாத்துருந்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை திருப்பி பாத்துருங்களேன். நிறைய தடவை பாத்துட்டேன், இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்தேன், அப்புறம் மறைக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் மத்த ஜோசியக்கார மாதிரி இல்ல, பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு கைவிட மாட்டேன், பிரச்சனைக்கான தீர்வையே நான் கண்டிப்பா சொல்லுவேன், பரிகாரத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதோ அதோ அங்க இருக்காரு, அந்த ஏர்க்கிட்டயே காட்டுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நாங்க எதுவும் தப்பா நினைக்கலங்க. ஐயரே, நீங்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க, பூஜையோ இல்ல விரதமோ, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி செய்ய தயாரா இருக்கும். நாங்க எல்லாத்தையும் மனசார செய்வோம், நீங்க சொல்லுங்க. ஒரு விசேஷ ஹோமம் பண்ண வேண்டியிருக்கும், 16 ஐயர்களை கூப்பிட்டு சீதலா தேவிக்கு ஹோமம், ஒரு நாள் விரதம் இருக்கணும். அப்படி பண்ணா அந்த கிரகங்கள்லாம் சரியாயிடும். இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தேன்னா உங்க மருமகளோட முதல் குழந்தையே தங்கி இருக்கும். சரியான நேரத்துல உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட ஒரே வாரிசு ஊனமா பறந்திருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு எனக்கு சொல்லி அனுப்புங்க, வீட்டுல இருக்கிறவா கிட்டயும் கலந்து பேசுங்க, அப்புறம் சொல்லுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப தாமதிக்க கூடாது, எதுவா இருந்தாலும் உடனே சொல்லுங்க. அது என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கையே கிடையாது, அதனால நாங்க அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நம்பிக்கை வச்சாலும் வைக்கலனாலும் விதியை மாத்த முடியாது. ஆனா ஒன்னு, பூஜை விரதம் தவம் ஆச்சார அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்றதுனால கிரக தோஷங்கள்லாம் விலகும். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் நேக்கு சொல்லி அனுப்பு. எனக்கு என்னவோ இது மூட நம்பிக்கையா தான் தோணுதுக்கா, அதுவும் வீட்டுல பெரியவர் சொன்னது 100க்கு 100 உண்மைக்கா. இப்போ இந்த மாதிரி ஹோமமும் பூஜையும் பண்றதுனால பிரச்சனை தீந்துடும்னா உலகத்துல பிரச்சனைகளே இருக்காதே, எல்லாரும் இப்படி பூஜை பண்ணுவாங்களே. ஆனா அர்ச்சனாவோட ஜாதகத்தை பார்த்து தானே அந்த ஐயர் சொன்னாரு. ஆமாக்கா, ஆனா இதுவரைக்கும் வேற யாரும் இந்த மாதிரி சொன்னது இல்லையே. அதோட இவரு நமக்கு தெரியாதவர், நம்ம ஐயர் கிடையாதே, இவர் சொல்றதெல்லாம் நம்ம எப்படி கண்மூடித்தனமா நம்புறது? எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவர் ஒரு ஹோமம் தானே பண்ண சொல்றாரு, இதுல உனக்கு என்ன சாந்தி பிரச்சனை? மனசுல இருக்கிற புழுக்கமாவது விலகும் இல்ல? ஏற்கனவே நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, இப்ப ஐயர் சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு இல்லையா? ஐயர் சொல்ற இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த விதத்திலயும் நஷ்டம் இல்ல. இன்னைக்கு வீட்டுல நம்ம பூஜை செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் செஞ்சிருவோம். அட அம்மா பெரியமா அங்க பாருங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்கக்கா, ஆனா வீட்ல நம்ம எல்லாருக்கும் என்னன்னு சொல்றது? ஐயர் சொல்ற விஷயத்த யாரும் நம்பவே மாட்டாங்களேக்கா. அட ஏதோ டென்ஷனா இருக்காங்க போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அம்மா பிரிமா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க?
கார்த்திக் அது வந்து நாங்க கோயிலுக்கு வந்தோம் பிரசாதம் கொடுங்க இந்த இடத்துக்கு கோவிலுக்கு வந்தோம்ப்பா இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் கார்த்திக் நல்ல வேளை வழியில நாங்க உங்களை பார்த்துட்டோம் வாங்க போலாம் ஆ போலாமே போலா ஆ அம்மா பிரச்சனை ஒண்ணு இல்லையே ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா என்ன விஷயம்மா ரொம்ப நேரமா பாக்குற ரெண்டு பேரும் ஏதோ கவலையாவே இருக்கீங்க அது ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா கவலையெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல பெரியம்மா ஏதோ இருக்கு அதனால தான் வந்ததுல இருந்து நீங்க பொறுக்கு போற குழந்தைய பத்தி எதுவுமே கேட்காம இருக்கீங்க எப்போ சோனோகிராஃபி பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் நாங்க எப்போடா வருவோம்னு காத்துட்டு இருப்பீங்க வந்த உடனே கேள்வி மழையா பொழிவீங்க குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்ல அர்ச்சனா குழந்தை நல்லா தானே இருக்கு நாங்க ஏதோ முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மறக்கறீங்க பாருங்க அக்கா அர்ச்சனா என்ன சொல்றான்னு பாருங்களேன் நம்ம போய் ஏதோ மறக்கறோமா அது வந்து அர்ச்சனா நாங்க சும்மாதான் விளையாண்டோம் நாங்க குழந்தைய பத்தி எதுவும் கேக்கலன்னா நீயா சொல்றியா இல்லையான்னு பார்த்தோம் இல்லக்கா எனக்கு நல்லா தெரியும் அர்ச்சனா கிட்ட நம்ம எதுவும் கேட்காம இருந்தா அவ டென்ஷன் ஆவான்னு எனக்கு தெரியும் குழந்தைய பத்தி சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருப்பாள் என்னமா நீங்க மட்டும்தான் கிண்டல் பண்ணணுமா என்ன நாங்க கூட கிண்டல் பண்ணுவோம் சரி அர்ச்சனா டாக்டர் என்னமா சொன்னாங்க கார்த்திக் அத நீங்களே சொல்லிடுங்களே கார்த்திக் என்னப்பா விஷயம் எதா இருந்தாலும் எங்ககிட்ட மறைக்காம சொல்லிடுப்பா என்னமா உங்களால மட்டும்தான் கிண்டல் பண்ண முடியுமா போப்பா எங்களை ரொம்பவே பயமுறுத்திட்ட ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடும் போல ஆயிடுச்சு என்னாச்சு ஒண்ணுல பெரியப்பா சும்மா மாத்தி மாத்தி விளையாண்டுகிட்டு இருக்கோம் இப்பதான் ரெண்டு பேரும் டாக்டரை பாத்துட்டு வராங்க கார்த்திக் குழந்தை நல்லா இருக்குல்ல ஆப்பா ரொம்ப நல்லா இருக்கு நாங்க குழந்தையோட கைய பார்த்தோம் காலை பார்த்தோம் குழந்தையோட முகத்தை கூட பார்த்தோம் பாருங்க இந்த காலத்துல குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையோட அப்பா அம்மா எல்லாத்தையும் பாக்குறாங்க விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நாங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறோங்க கூடிய சீக்கிர குழந்தை சத்தம் இந்த வீட்டுல கேட்க போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல அடுத்த முறை டாக்டர் பர்மிஷனோட சோனோகிராஃபியை பார்க்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் கார்த்திக் இதோ வரா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல
கார்த்திக்,